சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காய் பொரியலுங்க. செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ கொத்தவரங்காய் எடுத்துருக்கேங்க. அதை பொடிசாக கட் பண்ணி அலசி வச்சுருக்கேங்க. முதல்லையே வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொரியல் பண்ணுறேங்க. நம்ம அப்படியே எண்ணெயில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாங்க. நான் இப்போ வந்து அலசி வச்சுருக்கிறது ஒரு கடாயில் எடுத்துக்கிறேங்க. அதில் கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி விட்டுங்கன்னா போதுங்க. அதுலேயே அந்த கொத்தவரங்காய் எல்லாம் வெந்துடுங்க. 2 டம்ளர் தண்ணி விட்டாச்சு. இதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போடணுங்க, நிறைய போட வேணாம். ஏன்னா நம்ம காய் வெந்து பொரியல் பண்ணுறப்பவும் ஒரு உப்பு போடுவோம், அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டால் போதுங்க. இப்போ வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இதுலேயே வெந்துடும், பொரியல் வந்து சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாங்க. இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடணுங்க. பாருங்கள், பாதி வெந்துடுது. இப்போ பாருங்கள், கொத்தவரங்காய் ஃபுல்லாகவே வெந்து முடிச்சிடுது. இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டேங்க. இப்போ வந்து கடாய் வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனா போதுங்க, நிறைய வேண்டாம். நான் அந்த கடாயே யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதை 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறாங்க. இதை சேர்த்து செய்யும்போது பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. பூண்டு வந்து நான் 1 10 பல்லி எடுத்து பொடிசாக கட் பண்ணி நசுக்கி வச்சுருக்கிறேங்க, அதில் போட்டுட்டேன். 1 கொத்து கறிவேப்பிலைங்க. இது கறிவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற 1 வெங்காயத்தை இதில் வந்து சேர்த்துக்கலாங்க. பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும், அப்போ தான் பொரியல் வந்து நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் வதங்குற வரலும் அதை வதக்கணுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வருது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நிறைய சாப்பிடுவாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதுங்க. கொத்தவரங்காய் பொரியல் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வெந்து முடிச்சிடுச்சு. நம்ம அவிச்சு வச்சுருக்கிற கொத்தவரங்காய் எடுத்து அதில் கொட்டிக்கலாங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. பாருங்கள், காய் ரொம்ப நல்லா வெந்திருக்குது. இந்த பொரியல் வந்து சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதை வந்து சாம்பார் சாதம், ரசசாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. காரம் உங்களுக்கு வேணும்னா அதிகமாக போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து அடி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து லைட்டாக தண்ணி தெளித்தா போதுங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயம், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மிளகுத்தூள் கொஞ்சம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன் பாருங்கள், ஏன்னா அடி ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள், கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுது. இப்போ வந்து நம்ம இதில் தக்காளி சேர்க்கலைங்க, அதுக்கு பதிலாக புளி தண்ணி கொஞ்சம் விட்டால் போதுங்க, கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.